வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். இன்னைக்கு உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த செஸ் ஒலிம்பியாட் சென்னையில நடந்துகிட்டு இருக்கு. அந்த செஸ் ஒலிம்பியாட் பார்த்தா 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. செஸ் ஒலிம்பியாட் செஸ் கேமுக்கு ஒரு பெருமைப்படுத்துற போட்டியா இது இருக்கு. இன்னைக்கு கிரிக்கெட்டுக்கு வந்து வேர்ல்டு கப், அப்புறம் ஒலிம்பிக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரிதான் செஸ் ஒலிம்பியாட்டும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இன்னைக்கு நம்ம சென்னையோட பேரு உலகம் முழுக்க ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. செஸ் ஒலிம்பியாட் இது உருவான விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 1924 சம்மர் ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிச்ச டைம்ல அந்த ஒலிம்பிக்ஸ்ல செஸ்ஸையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. ஆனா எந்த ஒரு சர்வதேச அமைப்பும் இதுக்கு இல்ல அப்படிங்கறதுனால இந்த செஸ் கேம் அந்த ஒலிம்பிக்ஸ்ல சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதுல செஸ் ஆர்வலர்கள் எல்லாரும் கடுப்பாகி போய் ஒரு பெரிய வேலையை பார்த்தாங்க. ஒரு சின்ன தீப்பொறி தான் பெரிய தீயையே உருவாக்கும். 1924 பாரிஸ்ல ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருந்த அதே டைம்ல அதே பாரிஸ்ல அன்அஃபிஷியலா செஸ் ஒலிம்பியாட் ஆரம்பிச்சு எல்லார் கவனத்தையும் திருப்பினாங்க. இன்னைக்கு செஸ்ல நான் ஒரு மாஸ்டரா இருந்து எல்லார் கவனத்தையும் இருக்கிறல்ல, அது மாதிரி சர்வதேச அளவில் அமைப்பு இல்லைன்னா செஸ் போட்டிகளை நடத்துறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு செஸ் ஒலிம்பியாட் நடந்துகிட்டு இருந்த அந்த டைம்லயே சர்வதேச செஸ் ஃபெடரேஷன் அதாவது FIDE ஆரம்பிச்சாங்க. இதுல பியூட்டி என்னன்னா செஸ் ஒலிம்பியாட்டோட நிறைவு நாள் அன்னைக்கு தான் இந்த அமைப்போட முதல் நாள் தொடக்கம். வேற லெவல்ல சர்வதேச அளவுல அமைப்பு தொடங்கியாச்சு. இதுக்கப்புறம் கண்டினியூஸா போட்டிகள் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி 1927 லண்டன்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல அதிகாரப்பூர்வ செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடத்தினாங்க. இப்படிதான் சின்னதா ஆரம்பிச்சு பெருசா பண்ணணும். முறையா செஸ் ஒலிம்பியாட்டா ஆரம்பிச்சாலும் வருஷம் இஷ்டத்துக்கு போட்டிகளை வச்சாங்க. குறிப்பிட்ட வருஷம் குறிப்பிட்ட தேதி அப்படின்னு இல்லாம எப்பெல்லாம் அவங்களுக்கு தோணுதோ அப்பெல்லாம் போட்டியை அறிவிச்சாங்க. இதனால பெரிய குழப்பமே வந்தது, எப்ப எது நடக்கும் அப்படின்றது தெரியாம. ஆனாலுமே 2வது உலகப்போர் வரைக்குமே இது மாதிரிதான் போச்சு. அடிக்கடி போட்டி வச்சா ஜாலி தானே, இப்படியே போச்சுன்னா வேலைக்காகாது அப்படின்னு டிசைட் பண்ணி 1950 மிகப்பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டாங்க. அதாவது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் செஸ் ஒலிம்பியாட் நடக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போ வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரு ஃபார்மேட் இருந்தால் தான் பக்காவாக இருக்கும். ஏன்னா செஸ் ஒலிம்பியாட் தனியான அமைப்பு அப்படின்னாலுமே சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. எவ்ரி டைம் அந்த செஸ் ஒலிம்பியாட் நடக்கும்போது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீரர்களுக்கு ஊக்க மருந்து டெஸ்ட் உட்பட பல சோதனைகளை வச்சு அதுக்கப்புறம் தான் கேமை கண்டக்ட் பண்ணுறாங்க. தனித்தனியாக நடக்கிற செஸ் போட்டிக்கும் இந்த ஒலிம்பியாட் கேமுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் உண்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா செஸ் கேமில் தனி நபர்கள் தங்களுக்காக விளையாடுவாங்க. ஆனால் இந்த செஸ் ஒலிம்பியாட்டில் ஒவ்வொரு நாடும் தங்களோட நாட்டு சார்பாக ஒரு டீமை அனுப்புவாங்க. அந்த டீம் தங்களோட நாடுக்காக விளையாடுவாங்க. இந்த செஸ் ஒலிம்பியாட்ல ஒவ்வொரு டீம்லயும் 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேரும் தனித்தனியா வேற வேற போர்டுல ஒரே நேரத்துல ஆடுவாங்க. ஜெயிச்ச டீமுக்கு 2 பாயிண்ட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லங்க, டிரா ஆச்சுன்னா எந்த டீமுக்கும் பாயிண்ட்ஸ் போகாது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா மத்த செஸ் கேம் மாதிரி வளவளன்னு ரொம்ப நேரம் விளையாட முடியாது. இதுல குறிப்பிட்ட நேரத்துல கேம் முடிச்சாகணும். எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் நான் ரெடி, என்ன கூட்டிட்டு போற, யார் ரெடி? 2020 COVID-19 பிரச்சனைனால இந்த செஸ் ஒலிம்பியாட் கேமை ஆன்லைனில் நடத்தினாங்க. இதில் இந்தியா ஒரு முக்கியமான கட்டத்தில் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது இன்டர்நெட் கனெக்ஷனை இழந்துருச்சு. அதனால பெரிய சர்ச்சையாகி ஃபைனலாக வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் தங்கப்பதக்கத்தை கொடுத்துட்டாங்க. செஸ் ஒலிம்பியாட் இந்த வருஷம் நம்ம சென்னையில் கெத்தா கம்பீரமாக நடந்துகிட்டு இருக்கு. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக 180 கண்ட்ரீஸ்லேருந்து 2000க்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு வேற லெவல்ல உலக அரங்கில நம்ம சென்னையோட பேர் ரீச் ஆயிருக்கு. ஆல்ரெடி நான் இருக்கிறதுனால சென்னையோட பேர் ரொம்ப ரீச் ஆயிடுச்சு. ஓகே மகளே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.